same. Oh, what was it? Maybe it was that. நம்ம இங்கே இந்த சாம்பார் தட்டு வைக்கிறோம் மஞ்சள் அரிசி. மஞ்சள் அரிசி வந்து ஒரு மங்களமான ஒரு வசியமான ஒரு பொருள். இந்த மஞ்சள் அரிசி நம்ம வந்து மஞ்சளை மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் வந்து மகாலட்சுமிய கூப்பிடணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமஸ்துதே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து நீங்கள் முதல் மஞ்சள் அரிசி போடும்போது இந்த மூன்று விதலாக சக்கரத்தை எழுது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமஸ்துதே மாதிரி எழுது. இந்த சக்கரத்தில் அந்த அம்மா தான் உப்பு வந்து பிரபல சக்தி அம்மா. அடுத்தது வந்து மண்பானை. மண்பானை வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி. நமக்கு வந்து மண்ணு குறைவானாலும் கஷ்டம்தான் மனிதர் வாழ்வு. அதனால் அந்த சக்தியை அழகாக பயன்படுத்தி பானையாக வச்சிருக்கோம். உப்பு சிவனிடம் வந்து மகாலட்சுமி வரவு கேட்கும் போது அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை முதல்ல. அப்போ கடல் ஓரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா தேங்காய் ஓடுல அந்த உப்பை வாரி குத்தி சிவனிடம் போய் கொடுத்தாங்க. இந்த காணிக்கை எடுத்து எனக்கு வரத்தை கொடு. அப்போதான் சிவன் தோற்றம் விட்டு நீ அஷ்டலட்சுமியாக இந்த உலகத்துக்கே ஒரு காட்சியாக எல்லாத்துக்கும் செல்வம் செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி அந்த அம்பாளுக்கு அருள் கொடுத்தது யாரு? சிவன். அதனால் அந்த உப்பை அவர் வாங்கிட்டு அவர் அக்ஷய பாத்திரமா மகாலட்சுமிக்கு கொடுத்தது தான். அதனால தான் உப்பு வந்து பல விஷயத்துக்கு வந்து வசியம். ஆனால் மகாலட்சுமி நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த உப்பு போடும் போதும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி நமோ நமஸ்துதே. ஓ ஸ்ரீ அஷ்டலட்சுமி நமோ நமஸ்துதே. உப்பு போட்டீங்க. அதற்கு பிறகு சந்தனம். மஞ்சள் வேண்டாம். எப்பவுமே மகாலட்சுமிக்கு சந்தனம் மஞ்சள் கலந்தப்பட்டு நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப மங்களம். சந்தனம் உப்பு போடுங்க. நெரிச்சி போடுங்க. அடுத்தது வந்து சந்தனம் மஞ்சள். இதை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் அதை சுத்தி நல்லா தருவுங்க. மஞ்சள் லட்சுமி மஞ்சள் நல்லா தருவுங்க. எப்பவுமே நம்ம அம்மாளுக்கெல்லாம் மஞ்சள்லாம் அலங்காரம். அம்பால சி அஷ்டலட்சுமியே மங்களம் அப்படின்னு சொல்லி தருவுங்க. ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி நமோ நமஸ்துதே. ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி நமோ நமஸ்துதே. ஏழு முக ருத்ராட்சம் மிகவும் முக்கியமானது. சிவன் அம்பாள் அந்த சித்தர்கள் வந்து எவ்வளவு அழகா வசியம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த வசியம் பண்ணி நம்ம மந்திரம் சொல்லும் போது தந்திரமாக மாறினாங்க. அதனால
ஏழு முகம் என்று வந்து மகாலட்சுமியுடைய ஒரு உப்பு மேல ருத்ராட்ச வச்சீங்கன்னா அது கொஞ்ச நேரம் அந்த உப்பு அப்படியே துணுக்கு வரும். அதனால ஒரு காசு எப்பவுமே வேண்டும் ஐஸ்வர்யம். அது மேல ருத்ராட்ச வைக்கணும். எலுமிச்சப்பழம் சக்தி, சிவனையும் சக்தியும் நம்ம சேர்ந்து வசியம் பண்ண. அப்போ எலுமிச்சப்பழம் வந்து சக்தி வாய்ந்த அம்பாள், அம்பாளையும் சிவனையும் சக்தியும் வைக்கணும். இப்போ அந்த கனிக்கு வந்து நீங்க மஞ்சள் குப்ப வச்சு அலங்காரம் செய்யலாம். மல்லிகை பூ வந்து மிகவும் வசியமானது, ரொம்ப வசிய செய்வாங்க சித்தர்கள். இந்த மல்லிகை பூ வேறுல கொடியில தான் நிறைய வசியம் இருக்கு. அதனால மகாலட்சுமி வந்து அந்த மல்லிகை பூ வாழைக்காக தான் அந்த கொலுசு சத்தத்தோட வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அந்த மல்லிகை பூலை வந்து நம்ம அலங்காரம் செய்யணும், மண்பானவம் பூர்த்திய அலங்காரம் செய்யணும். மல்லிகை பூல அலங்காரம் செய்யணும். இவ்வளவுதான் மகாலட்சுமிய வசியம் கொண்டு வருது. அடுத்தது வந்து நெய் தீபம். முதல்ல நம்ம யாரை வணங்கணும், கணபதி. அவரை கும்பிட்டாலே போதும், முக்தி ஆயிடலாம். அதனால கணபதிய நம்ம முதல்ல கும்பிடணும். கணபதி மந்திரம் தெரிஞ்சாலும் முதல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றும் போது கணபதியுடைய நாமத்தை சொல்லி நீங்க அடுத்தது அஷ்டலட்சுமிய சொல்லி நீங்க ஏற்றணும். மகாலட்சுமி மந்திரம் மிகவும் முக்கியமானது. என்னால யார் பயன் பண்ணி வச்சிருக்கீங்க? மகாலட்சுமி மந்திரம் எல்லாரும் சொல்லுங்க. இருக்கும் மகாலட்சுமி முதல் வந்து அகில் விளக்குல தான் ஏத்தணும். நெய் தீபம் வந்து ஒன்பது ஏத்தணும். வெட்டலை வெட்டலை ஆரம்பிங்க. ஏன் நம்ம வெட்டலை மேல வந்து அகில் விளக்கு வைக்கிறோம்னா நமக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்கும். பசங்களுக்கு வேலை கிடைக்கல, ஒரு வீடு வாங்கணும், வீட்டுல வந்து சகல சம்பத்தும் பொருட்கள் சேர்க்கணும், தானியங்கள் நிறைஞ்சி இருக்கணும், தனம் தானியம் செல்வம் சகலமா நம்ம வாழணும்னா அந்த வெத்தலை மேல நீங்க ஏற்றுறீங்க இல்லையா, அந்த ஆறு தீபம் அது வந்து கோரிக்கை தீபம். கோரிக்கை தீபம் நீங்க ஏற்றும் போது ரொம்ப வசியமாகும். இப்போ ஒவ்வொரு வெத்தலை பாருங்க, வெத்தலை வந்து காம்பு சாமி பார்க்கிற மாதிரி இருக்கணும், மொனை நம்மளை பார்க்கிற மாதிரி இருக்கணும். அந்த வெத்தலைக்கு நீங்க ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு வெத்தலை மேலையும் மல்லிகை பூ வைக்கணும். எடுத்ததான்
எந்திரிச்சுக்கோங்க, எந்திரிச்சு எடுங்க. எல்லாம் எந்திரிச்சு தான் எடுக்கிறாங்க. மண்பானையை சுற்றி அஷ்டலட்சுமி விளக்கு வைக்கிறோம். எப்போவுமே அஷ்டலட்சுமி, எப்போவுமே எவ்வளோ அஷ்டலட்சுமிகள், எட்டு அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க. அவங்க தான் தம்பி என்ன சொல்லுங்க, அந்த தம்பி எப்படி கேட்டா நின்றுதான் தெரியும். அவங்க அவங்க மாதிரி இல்லைங்க, அவங்க தான் தெரியும் நாங்கள் செய்யறதுக்கு. அவங்க தெரியும் நம்ம எப்பவுமே தீபம் ஏத்துறதுல கூட பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க வாசல்ல ஏத்தும் போது வெளியே இருந்து வரவேற்க உள்ள மாதிரி நீங்க ஏற்கணும். எப்பவுமே அந்த ஜோதி வந்து வெளிப்பக்கம் எரியணும் வாசல்ல. அதுக்கு உள்ள நுழையும் போது எப்பவுமே காமாட்சி தீபம் வந்து நீங்க சாமி கிட்ட நின்று வணங்கும் போது உங்களுடைய நேரடியா நடுவாகத்துல இருக்கணும். அந்த ஒளி வந்து நம்ம ஞானத்துல படணும். அதுதான் முறையான வாஸ்து பிரகாரம் ஜோதி ரூபம். குலதெய்வமாக அந்த காமாட்சி அம்பாள் வந்து நமக்கு அருள் புரிவாங்க. மகாலட்சுமி மந்திரம் வந்து நல்லா ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கணும். அஷ்டலட்சுமிய கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதற்கு பிறகு உட்கார்ந்து அந்த 9 முறை மந்திரத்தை படிச்சுட்ட பிறகு ஊத பத்தி கற்பூரம் காட்டணும். அப்படின்னு செய்வீங்க எல்லாரும். நெய் விளக்கெல்லாம் ஏற்றிருந்தா சூட செய்வேன். மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தான் இந்த மண்பானை வைக்கணும். வேற சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது விநாயகர் முன்னாடி மண்பானை இருக்க மகாலட்சுமி மேல மாட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கோரிக்கை வந்து ரொம்ப தாமதமாகும். சில பேருக்கு அது பலிக்காது. அதனால எப்பவுமே மகாலட்சுமி பாதத்துக்கிட்ட இந்த உப்பு மண்பானை இருக்கணும். அந்த மாதிரி நீங்க பூஜை செய்யலாம். சில பேர்கிட்ட அந்த மேல வந்து சிறுதாக இருக்கோம் போது இந்த மாதிரி தலையில வைங்க. ஒரு மனை போட்டு மஞ்சள் துணி போட்டு மகாலட்சுமி படம் வைத்து இது எல்லாமே இந்த மாதிரி செய்யுங்க. மண்பானை நெய் தெய்வம் கோரிக்கை தெய்வமாக ஏற்றி நீங்க அந்த இடத்துல உட்காந்து பூஜை செய்யுங்க. மறுநாள் காலையில நீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே இடத்துல எடுத்து வைங்க.
இடம் நல்ல தாராளமா இருக்குன்னு. அப்போ ஒரு தனியாக ஒரு மண்டபம் வச்சிருக்கீங்க, தனியாக இருக்குன்னா நீங்க அழகாக இப்படியே எடுத்துக்க ஒண்ணும் இல்லை. விறகு மட்டும் நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம். உப்பு பூஜை வந்து 3 வாரம் தொடர்ந்து செய்வோம். 4வது வாரம் வேலைக்கிழமை இந்த உப்பை என்ன செய்யணும்னா தண்ணியில கரைச்சி, தண்ணியில கரைச்சி தென்னை மரத்துக்கு ஊட்டிடும். நிறைய பேர் இல்லை தென்னை மரம் இல்லை, வேற எந்த செடியும் ஊட்டாதீங்க. அப்படி தென்னை மரம் இல்லைன்னா ஒரு தொட்டி வாங்கி மண்ணை நிரப்பிடுங்க. அந்த தண்ணி கரைச்ச தண்ணி வந்து அதுலயே ஊட்டிடுவாங்க. வெறும் எம்டி மண்பாட்டில் வந்து ஊற்றிப்பாங்க, அது மாதிரி ஊற்றிடுவாங்க. அப்போ வந்து அது நீங்கள் செய்த பூஜை பூர்த்தி ஆகும். பிறகு வெள்ளிக்கிழமை காலையில் மீண்டும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். விளக்கு அதையே உபயோகம் செய்யலாம். இந்த கனி வந்து வெள்ளிக்கிழமை வச்சிங்கன்னா சனிக்கிழமை எடுத்துடணும். எடுத்துட்டு அதை ரெண்டாக வெட்டி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் வைத்து அது மேலே கற்பூரம் வச்சுட்டு வீத எல்லா ரூமும் காட்டுங்க. நீங்கள் காட்ட வேண்டியது முக்கியமாக இந்த மூலை. ஒவ்வொரு மூலையிலையும் தான் பூதேவிகளும் துர்முக சக்திகளும் இருக்கு. முக்கியமாக அந்த இடத்துலலாம் காட்டிட்டு திருஷ்டி எடுத்து வெளியே கொண்டு போய் அந்த சால் பிழியணும். இல்லைன்னா கையில் ரொம்ப கல்லு மாதிரி இருக்குது, அதனால ஒரு சின்ன கல்லு நீங்கள் இது பண்ணிடணும். அந்த சால் வெளியே தெரியணும். அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது செடியில நீங்க போட்டுருங்க. இதுதான் முழுமையான பூஜைகள். இது வந்து நீங்க செஞ்சு வரலாம். இப்போ தீட்டாயிடுது அப்படின்னா அடுத்த வாரம் நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வாரம் இப்ப 2 வாரம் செய்வீங்க, 3வது வாரம் உங்களால செய்ய முடியல, 4வது வாரம் உப்பெல்லாம் மாத்தணும். நீங்க மாத்திட்டு சுத்தமா செய்வீங்க. தீபாவளி முதல்ல கணபதி நினைத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும். இப்போ எனக்கு வீடு வேணும்னா அந்த வீடு எனக்கு நான் வாங்கியிருக்கேன், அந்த பிரச்சனை இருக்கு, கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனைட்டு நீங்கள் கோரிக்கை தீபமாக ஏற்கலாம். கோரிக்கை தீபம்னா ஏற்றிருக்க. இப்போ நீங்கள் இந்த முதல் இது விலைக்கு ஏற்கும் போது நீங்கள் வேண்டிகிட்டே ஏற்கணும். உங்களுக்கு என்ன வேணும் பிரார்த்தனை அது வேண்டிகிட்டே நீங்கள் ஏற்கணும். எப்போவுமே இந்த மேட்ச் பாக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு திரி எண்ணெய் ஏற்றிட்டு
வசதிய விளக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு. வீட்டில் வசதி நீங்கள் மஞ்சள் குங்குமம் அப்படிதான் மஞ்சள் போல அலங்காரம் செய்யும், அதுதான் மிகவும் முக்கியமான. எல்லாரும் வேண்டிக்கங்க, இது பொதுவான கோரிக்கை தீபம், உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே வேண்டிக்க. என்ன வேணும் மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கங்க. அது முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்யணும், நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். முதல்ல எல்லா சிம்மங்களையும் தெரிஞ்ச மஞ்சள் குங்குமம் வைங்க. நீங்க வச்சுக்கீங்க, நீங்க வச்சுட்டு உட்காரணும். நீங்க மஞ்சள் படிக்கிறீங்க அந்த மாதிரி இல்லை கணவர் இல்லை அப்படின்னா இந்த மஞ்சளை என்ன செய்யணும், உட்காந்து மந்திரம் படிக்கணும். குங்குமம் வச்சுக்கங்க, குங்குமம் வச்சுக்கங்க. இப்போ மகாலட்சுமி மந்திரம் 9 முறை படிக்கணும். படிக்கிறீங்களா?